வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று கீதை மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தை காண உள்ளோம் இந்த ஸ்லோகத்தின் பின்னணி என்ன என்றால் இதற்கு முந்தைய ஸ்லோகத்திலே அர்ஜுனனுக்கு கண்ணன் தெளிவாக ஒன்று சொன்னான் பெரியோர்கள் சான்றோர்கள் எதை செய்கிறாங்களோ அதைத்தான் சாதாரண மக்களும் செய்வாங்க அதனால நீ சான்றோன்னு இருக்கிறவன் எல்லாருக்கும் வழிகாட்டியாக அவர்கள் பின்பற்ற வேண்டிய செயல் மார்க்கத்தை தான் நீ செய்து காட்டணுமே ஒழிய நீ உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு பார்த்து அறிவு மார்க்கம் செய்வது அதை பின்பற்றுவது என்பது சரிவராதுன்னு காமிச்சிட்டோம் இனி இதற்கு இன்னொரு உதாரணம் இப்போ இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலே கண்ணன் தெரிவிக்கிறான் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன ந அனவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணி என்பது ஸ்லோகம் இதன் பொருள் என்னென்னா அர்ஜுனா நான் அதாவது கண்ணன் தன்னை சொல்கிறான் இறைவனாகிய நான் ஒரு தேவனாகவோ மனிதனாகவோ மிருகமாகவோ எந்த பிறவி எடுத்தாலுமே இறைவனான எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு எதுவுமே கிடையாது இருந்தாலும் இதுவரை கிடைக்காத ஒன்றை பெற வேண்டும் என்றோ அல்லது கிடைத்த பொருளை செயல் செய்து காப்பாற்ற வேண்டும் என்றோ அப்படிப்பட்ட தேவையும் எனக்கு கிடையாது இருந்தாலும் மனிதனோ மிருகமோ எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்துக்கு ஏற்ற அந்த கடமையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்கிறான் கண்ணன் ஸ்லோகத்தை பாருங்கள் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன இந்த இடத்துல த்ரிஷு லோகேஷு என்பது உலகம் என்பதை விட மூன்று வகையான பிறவிகள் என்று கொள்வது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் மூன்று வகை பிறவிகள்னால் தேவலோகத்திலையும் இறைவனுடைய அவதாரங்கள் உண்டு உதாரணமாக தேவர்கள் பார்க்கடல் கடையும் போது கூர்மாவதாரம் எடுத்தார் தன்வந்திரியாக அவதரித்தார் மோகினி அவதாரம் எடுத்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் தேவலோகத்தில் பல அவதாரங்கள் உபேந்திரனாக இந்திரனின் சகோதரனாக அவதரித்தார் என்று அங்கே பார்க்கிறோம் அதுபோல மனிதனாக ஒரு ராமனாகவோ கண்ணனாகவோ இப்படி அவன் செய்த அவதாரங்களை எல்லாம் பார்க்கிறோம் மிருகமாக ஒரு மீனாக பன்றியாக சிங்கமாக இப்படிப்பட்ட அவதாரங்களையும் பார்க்கிறோம் அப்போ தேவன் மனிதன் மிருகம் இப்படிப்பட்ட மூன்று விதமான எந்த பிறவியாக இருந்தாலும் அந்தந்த ஒரு செயலுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இறைவன் தன்னுடைய சங்கல்பத்தாலே ஏற்றுக்கொண்டு அவ்வாறு அவதரிக்கிறான் அவதரிக்கும் போது நாமே பார்த்த அஸ்தி கர்த்தவ்யம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செயல் எதுவுமே கிடையாது என்ன காரணம்னா நமக்கு கடமை உண்டு ஏன்னா நாம் கர்மாவினாலே பிறந்திருக்கிறோம் முன்விடைகளை அனுபவிக்க பிறந்திருக்கோம் அதனால அதை தீர்த்துக்க நாம் ஒரு கடமையை செய்யணும் ஆனால் அவனோ கர்மாவினால் பிறக்கவில்லை கருணையினாலே அவதரித்திருக்கிறான் நம்மேல் உள்ள கருணையால நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அவனுடைய திருவுள்ளம் டிவைன் வில் சங்கல்பம்னு சொல்றோமே அந்த சங்கல்பத்தினாலே அவதரிக்கிறான் அவன் சர்வேஸ்வரன் அனைத்து ஆசைகளும் இடேற பெற்றவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் நினைத்ததை முடிப்பவன் அப்படி இருப்பவன் எந்த செயலும் செய்யணும்னு அவசியம் இல்லையே மேலும் அவன் பூமியில அவதரித்தாலும் அவனுடைய இறைத்தன்மைங்கிறது குன்றவே குன்றாது அவனுக்குரிய எல்லா பெருமைகளும் அப்படியே இருக்கு அவன் மனசுல நினச்சாலே வேலை நடக்கும் அது மட்டுமா அனவாப்தம் அவாப்தவியம் இது வரைக்கும் ஏதோ குறை இருக்கு ஏதோ ஒரு பொருளை அவனால அடைய முடியல ஒரு செயல் செய்து புதுசாக அடையணும் என்றும் கிடையவே கிடையாது ஏன்னா அனைத்தையும் அடைந்தவனாக இருப்பவன் தான் இறைவன் அவன் புதுசாக இன்னொன்று பெறணும்னு அவசியம் இல்லை அப்போ பிறப்பதனாலே கடமை இன்னும் இல்லை இல்லை ஒரு செயல் செய்து பெற வேண்டும்னு அவசியம் இல்லை அப்படி இருந்தபோதும் வர்த்தகா ஏவச்ச கர்மணி அப்படி இருக்கும்போதும் என்னுடைய கர்மானுஷ்டானங்கள் எனக்கென்று உள்ள செயல்கள் அவற்றை நான் செய்து கொண்டே வருகிறேன் இப்ப இந்த கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கொண்டாலே இப்போ கண்ணனாகத்தான் இறைவன் பேசி கொண்டிருக்கிறான் கிருஷ்ணாவதாரத்திலேயே பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு அரண்மனைகள் கண்ணனுக்கு இருந்தது அந்த பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு அரண்மனைகளிலும் அக்னிகோத்திரம் என்ற வேள்வியை தினமும் செய்து வந்தான் கண்ணன் அதுபோல் இளம் வயதிலே ஒரு இடையனாக வாழ்ந்த கண்ணன் மாடுமைத்தழுங்கிற அந்த தொழிலை செய்தான் என்ன காரணம்னா மக்கள் யாரும் கடமையை விட்டுடக்கூடாது அதற்கு தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எந்த ஒரு அவதாரம் எடுக்கிறானோ அந்த பிறப்புக்கு ஏற்றதான அந்த கடமையை இறைவனை செய்து கொண்டேதான் வந்திருக்கிறான் அதையினால நான் அப்படியே விட்டுட்டு சன்னியாசி ஆயிடுறேன் நான் அப்படியே அறிவு மார்க்கம் தியானம் யோகம் போயிடுறேன் என்று நீ போகாதே அர்ஜுனா நீயும் உனது கடமையை செய் செயல்களை செய் என்று வலியுறுத்தி சொல்கிறான் கண்ணன் அதான் இந்த ஸ்லோகம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷுலோகேஷு கிஞ்சன ந அனவாப்தம் அவாப்தவியம் வர்த்தயவச்ச கர்மணி அர்ஜுனா தேவன் மனிதன் மிருகம் என எப்பிரவி எடுத்தாலும் ஒரு சிறிய கடமை என்பது கூட இறைவனான எனக்கு கிடையவே கிடையாது இதுவரை கிடைக்காத ஒன்றை நான் ஒரு கடமையை ஒரு செயலை செய்து அடைய வேண்டும் என்றும் கிடையாது இருந்தாலும் எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்துக்கு ஏற்றதான செயலை கடமையை நானும் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறான் கண்ணன் இதற்கு தமிழாக்கம் மூ உலகம் தண்டுள்ளும் முன்பு எய்தாதாய் பின்பு மேவும் இயல்பால் எய்த வேண்டுவதொன்று ஆவதனக்கில்லையாயே இருக்க எல்லா கருமத்தும் ஒல்லையான் நின்றியல்வன் ஓர்ந்து என்று அழகிய மனவாளஜியர் வழங்கியுள்ளார் இனி இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் இவன் எப்போதும் ஏன் செயல்புரிகிறான் இந்த கண்ணன் இறைவன் அவன் கடமையை விட்டால் என்னாகுங்கிறத ஆகுங்கிறத சொல்ல போறான் ஏன்னா இறைவனுக்கு கடமை செய்யணும் செயல் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் செய்கிறேன் விட்டால் என்னாகும் அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப் போகிறான் அதை அடுத்த பகுதியில் காண்போம் உங்கள் கருத்துகளை அவசியம் கமெண்டில் தெரிவியுங்கள் முக்கியமாக மறக்காம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்